மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் இருக்கும் மீன ராசிக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை அம்மன் வழிபாடு சகல ஜெயத்தின் தரும் குடும்பம் நிபர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் சத்துருக்களுடைய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் டிஷ்டி தீரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏழரை சனியில் இருப்பதனால் கண்டிப்பாக குடும்பம் சிகிச்சை மாவறதுக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பை பெறுங்கள் டக்கு டக்கு என்று வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுது எல்லா விதமான சுபகாரியங்களும் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆடிப்பெருக்கிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயமாக காணப்படும் மீன ராசிக்காரர்கள் பதட்ட வேண்டாம் தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும் ஏழரை சனி காலகட்டம் இருப்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் தினமும் இரு ஐம்பது நிமிடம் அதாவது இருபது நிமிடத்திலிருந்து ஐம்பது நிமிடமாவது கண்டிப்பாக வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்கார்கள் மாதத்தில் ஒரு புதன்கிழமையாவது அம்மன் கோயிலில் போய் சென்று அம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது அன்னதானத்தில் கலந்து கொள்வது அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது அபிஷேகத்தில் கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது மாதலை சாறு வாங்கி கொடுப்பது விசேஷம் அரிசி மாவை வாங்கி கொடுப்பதெல்லாம் அம்மனுக்கு நடைபெறக்கூடிய புஷ்பங்கள் வாங்கி கொடுப்பது உதிரி புஷ்பங்களை வாங்கி கொடுப்பதெல்லாம் மீனராசிக்காரர்கள் புதன்கிழமையில் செய்யுங்கள் புதன்கிழமையில் அம்மன் கோயிலில் கூட்டமே இருக்காது ஆனால் நீங்கள் புதன்கிழமையில் போய் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருவதை நீங்கள் இந்த க இந்த ஆடி மாதத்திலிருந்து செய்து பாருங்கள் அடுத்த ஆடி மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு எவ்வளோ விசேஷங்கள் வருவது என்பது மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது செய்து பாருங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் புதன்கிழமையில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் தீ கிடைக்கும் கடன் தீரும் தேக பொழிவு பெறும் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் கடல் கடந்த வியாபாரத்தெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏழரை சனியிலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மேஷரத்திலிருந்து மீனவரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் என்றால் நான் சொல்வதை போல் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு ரிஷப ராசிக்காரர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு மிதன ராசிக்காரர்கள் என்றால் வேலைக்கிழமையில் வழிபாடு கடக ராசிக்காரர்கள் என்றால் சனிக்கிழமையில் வழிபாடு சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சனிக்கிழமையில் வழிபாடு கன்னியா ராசிக்காரர்கள் என்றால் வேலைக்கிழமையில் வழிபாடு துளா ராசிக்காரர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு விற்சக ராசிக்காரர்கள் என்றால் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு தனுசு ராசிக்காரர்கள் என்றால் புதன்கிழமையில் வழிபாடு மகர ராசிக்காரர்கள் என்றால் சந்திர திங்கக்கிழமையில் வழிபாடு கும்பராசிக்காரர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமையல் வழிபாடு மீனராசி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்கள்